ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिल्पुडेसूळयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன், ராமாயணம், யுத்தகாண்டம். யுத்தகாண்டத்திலே இரணியன் வதைப்படலம் என்று கம்பன் தனியாக வேண்டுமென்றே தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக மைணவத்தை பசுமரத்தாணி போல நிலை பெறச் செய்வதற்காக இந்த இரணியன் வதைப்படலத்தை இணைத்திருக்கிறார். இன்றைய தலைப்பு பிரகலாதன். பிரகலாதன் என்ற தலைப்பிலே கம்பனுடைய அற்புதமான கைவண்ணத்தை பார்க்க இருக்கிறோம். வரம் பெற்றவன், உரம் பெற்றவன் இரணியன். உன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்து நொந்து தான் வாட வாட தவம் செய்து இந்த சக்தியை பெற்றவன். ஆனால் பிரகலாதன் எம்பெருமானுடைய மூன்றெழுத்தெழு உடைய பெயரால் என்று சொல்வது போல எம்பெருமானுடைய நாமத்தை கூறியே இரணியன் பெற்ற அத்தனை சக்திகளையும் பெற்றிருக்கிறான். எனவே நாமாவளுடைய மகிமையை நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று பிரகலாதன் என்ற தலைப்பிலே பிரகலாதன் இரணியனோடு உரையாடிய நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். மைந்தனுக்கு தன்னுடைய மைந்தனுக்கு பிரகலாதனுக்கு கல்வி பயிற்சி தருவதற்காக தனியான குருமார்களை வைத்து இரணியன் பயிற்றுவிக்கிறான். எல்லோரும் தேவரும் யாவரும் சொல்லக்கூடிய இரண்யாயன மகா என்ற அந்த தொடரை உச்சரிக்காமல் நாராயணாயன மகா, ஓம் நமோ நாராயணாய என்று பிரகலாதன் சொன்ன உடனே குருவே அதிர்ச்சி அடைந்து என்னை கெடுத்து விட்டாயே என்று பிரகலாதனை கேட்க பிரகலாதன் சொல்லுகிறான், என்னை உய்வித்தேன், என் தயை உய்வித்தேன், இணைய உன்னை உய்வித்து உலகையும் உய்விப்பான் அமைந்து முன்னை வேதத்தில் முதற் பெயர் மொழிவது மொழிந்தேன் என்னை குற்றம் நான் எம்பியது எம்புது என்ற எந்தையை உய்வித்தே நாரணம் தன் அன்னை நரகம் புகார் என்பார் ஆழ்வர். முந்தைவானவர் யாவர்க்கும் முதல்வர்க்கும் முதலோனுந்தை மற்ற அவன் கியற்பெயர் உரை செயற்கு உரிய அந்த நாளனே நின்னும் மருதியோ ஐய இந்த இப்பெயர் உரைத்து என கெடுத்திடல் என்றார். சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாது என்று ஆண்டாள் சொல்வது போல நீ இந்த நாராயணா என்ற பெயரை கூறினால் என்னுடைய பிழைப்பு போய்விடுமே என்கிறான் அந்த நாளன் குரு. இரணியன் குருவை அழைத்து மைந்தன் என்ன சொன்னான் என்று கேட்கிறான். அதை தன் வாயினாலே சொல்ல
பயந்த அந்த குரு ஆச்சாரியன், நான் அதை வாயினாலே சொல்ல மாட்டேன் என்கிறான். எனவே மைந்தனையே அழைக்கிறான், கோணர் கயல் மைந்தனை என்று சொல்லுகிறான். அங்கிருந்து பிரகலாதன் வருகிறான், தந்தையின் கால்களிலே விழுந்து வணங்குகிறான். துணையிலாந்தனை துணையென உடையவன் தொழுதான். அருமையான வார்த்தைகள். துணை உப்பில்லாதவன் என்னப்பன் எனக்கு ஆயுகுளா, என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாய நல்லவா. கம்பன் சொல்லுகிறான், துணையிலான் தன்னை துணையென உடையவன் பிரகலாதன் தந்தையை தொழுதான். மைந்தன் தந்தையை வணங்கி, குரு சொல்லிய வார்த்தையை நீ ஏன் சொல்லவில்லை என்று கேட்கிறார். சுருதியாதியில் தொடங்குறோம் எல்லையில் சொன்ன ஒருவன் யாவர்க்கும் நாயகன் திருப்பெயர் உணர கருத கேட்டிட கட்டுரைத்து இடக்கடல் கடக்க உரிய மற்ற இதில் நல்லது ஒன்று இல் என உரைத்த. நீ சொன்ன வார்த்தை என்ன என்று தந்தை கேட்க அருமையாக கம்பனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. கம்பன் இரணியல் மதிப்படலத்திலே பல பாடல்களிலே ஏறக்குறைய 30 பாடல்களிலே இந்த அற்புதமான இரணியன் பிரகலாதன் உரையாடல்கள் இங்கே அற்புதமாக தரப்பட்டிருக்கின்றன. இதிலே எட்டெழுத்தின் பெருமையை பிரகலாதன் சொல்கிறான். அதை மிக அருமையாக கம்பன் நமக்கு தருகிறான். ஒரு 5 பாடல்களிலே எட்டெழுத்தின் பெருமையை சொல்லுகிறார். அதிலே முக்கியமான பாடல், காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடு உரை செய்வதும் செந்தகள் முகந்த ஓம வேள்வியில் ஒரு பதம் உயிப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. கம்பன் அப்படியே தருகிறான், நமோ நாராயணாயே. காமம் யாவையும் தருவதும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகையராயன எல்லாம் நிலம் தனம் செய்யும் நீழ்வி சும்பருணும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் தாயினாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினும் நாமும். நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமோ. எனவே 4 புருஷார்த்தங்களையும் மேம்பொருளையும் அளிக்கக்கூடியது நாராயணாவினும் நாம். உன்னுயிர்க்கும் என் உயிர்க்கும் இவ்வுலகத்தில் உள்ள மண்ணுயிர்க்கும் ஏது உறுதி என்று உணர்வு உரமதித்து சொன்னது இப்பெயர் என்ற நல்லறிஞரின் தூயோ மின் உயிர்க்கும் வேறு இரணியல் கலரென விழித்தார். இறைவனுக்கு தன்னுடைய தம்பி இறந்து போனது வருத்தம். வயிற்றினுள் உலகு ஏழையும் வைக்கும் வயிற்பில் ஆற்றல் என் அனுசனை ஏனம் ஒன்றாக எயிற்றினால் எரிந்து இன் உயிர் உண்டவன் நாமம் பயிற்றவோ. என சகோதரனை கொன்றவனுடைய பெயரையா சொல்லுகிறாய். அறவின் நாமத்தை எலி இருந்து ஓதினால் அதற்கு விரவு நன்மையல். கம்மன் சொல்லுகிறார், அறவின் நாமத்தை எலி இருந்து ஓதினால், பாம்பினுடைய பெயரை எலி சொன்னால், எலிக்கும் பாம்பிக்கும் பகை, பாம்பு எலியை உண்டுவிடும்,
எனவே எலி பாம்பை வாழ்த்துவதால் என்ன லாபம் என்கிறார். பேரை பிள்ளையினே பிழைத்தது பொறுத்தனல் பெயர்த்தும் ஏதில் வார்த்தைகள் இணையன விளம்பலை. நீ சின்ன பையன், அதனாலே நீ சொன்ன வார்த்தைகளை நான் பொறுத்து கொண்டேன். மழை என்று கருதி குரு என்ன சொன்னானோ முனிவன் யாது சொல்லினல் அவை அவை இதமென எண்ணி ஓதி போதி சொல்றா போடா ஓதி போதி. ஆனால் பிரகலாதன் சொல்லுகிறான், அப்பா பெரிய அப்பனை பிரமன் அப்பனை உருத்திரன் அப்பனை அவன் எல்லோருக்கும் பெரியவனப்பா, நீ எனக்கு மட்டும்தான் அப்பன். அவன் எல்லோருக்கும் ஒப்பில்லாத அப்பன், உலகத்துக்கே அப்பன். அவன் யார் தெரியுமாப்பா? பிரகலாதன் தன்னுடைய தந்தைக்கு அருமையாக பேசுகிறான். கவி சக்கரவர்த்தி கம்பனை கம்பநாட்டு ஆழ்வார் என்பார்கள். பித்தில் விளைவது ஒன்று இல்லை, வித்தில் விளைவது ஒன்று இல்லை வெந்த நின் பித்தின்றி உணர்வியேல் அளவை பெய்குவேன் உய்த்து ஒன்றும் ஒளிவின்றி உணர்வு பாற்றியன கைத்து ஒன்று நெல்லியம் கனியில் கண்டியால். எம்பெருமானுடைய சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய விருப்பம், அவனுடைய உறுதியான விருப்பம், அதுதான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நடத்துகிறது. உலகம் யாவையும் தாமல் ஆட்டலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடைய வீலா விபூதி அவன்தான் நாயகன், தனிநாயகன். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதுகி நம்ம திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்வினோ. தன்னுளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுளே நின்று தான் அவற்றுள் தங்குவான் பின்னிலான் முன்னிலான் பெரியலன் தொல்நிலை ஒருவனால் துணியற்பாலதோ. பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பெரியலன் உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழித்து அதன் உள்ளே இருக்கிறான், அதன் வெளியே இருக்கிறான், அண்டத்திலே இருக்கிறான், பிண்டத்திலும் இருக்கிறான் என்பார்கள். அப்படிப்பட்ட இறைவன் அவன் மந்திரம் மாதவம் என்னும் மாலைய தந்துரு பயணிவை முறையின் சத்திய நந்தலில் தெய்வமாய் நல்கும் நாள் மறை அந்தமில் வேள்வி மாட்டு அபிசும்மாபவனு. அவனே வேள்வி. யஜ்யா எனமா யஜ்யபதே நமஹா யஜ்யாங்கா எனமா யஜ்யவாகனா எனமா யஜ்யபுருதே நமஹா யஜ்யபுருதே நமஹா. அருமையாக பேசுவார். வேள்வியாகவும் வேள்வி பயனாகவும் வேள்வி செய்பவனாகவும் வேள்வி பொருளாகவும் இப்படியெல்லாம் எம்பெருமான் ஏடாக எதிர்வந்து நின்றான். எழுது கோலாகவும் ஆக எழுதுக என்றான். என்ன நான் எழுதுவேன் என்றே அவன் என்னையே எழுதுக எழுதுக என்றான் என்று எத்துணையும் இந்த உலகத்திலே அவன் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. எவ்வுலகம் தளராமல் இருந்து வாழ எங்கெங்கும் நீங்காமல் இருக்கும் ஒன்றே எவ்விடத்தும் உத்தாகி எழும்பி நோக்கும் எம்முளைக்கும் மழையாக ஈந்த தேவை எவ்விடத்தும் உனையன்று என்ன உண்டோ எவ்வணுவும் உனை இழந்தால் இயங்கும் கொள்ளோ எவ்வுயிர்க்கும் தாயான இணையே என்று பேசுவார்கள் பக்தர்கள். அப்படி உற்பயன் தரும் முன்னில் நின்றவர் பிற்பயன் தரும் பின்பு போலவன் நற்பயன் தான் தெரி தருமம் இல்லை அங்கு அற்புதமாயால் அறிகிறார் பலர். எம்பெருமானுடைய சக்தி எப்படிப்பட்டது? கண்ணினும் கரந்துளன் கண்டு காட்டுவார் உள் நிறைந்திடும் உணர்வு ஆதி உண்மைய. கண்ணினும் கரந்துளன் கண்டு காட்டுவார் உள் நிறைந்திடும் உணர்வு ஆகி உண்மையால் மண்ணினும் வானினும் மற்றை மூன்றினும் எண்ணினும் நெடியவன் ஒருவன் எண்ணிலாக.
விஸ்வாய நமஹா என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முதல் நாமம். புயிலாய் ஐந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய ஒன்றுமாய் வேறு வேறு கண்மையாய் மீனிலாய வண்ணன்னை யார் நினைக்க வல்லரே என்பார் திருச்சந்த விருத்தத்திலே திருமேஷையாழ்வார். அப்படி எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய பெருமை, எம்பெருமானுடைய இயல்பு இதையெல்லாம் அற்புதமாக பிரகலாதன் ஓதாது உணர்ந்தவன் குயதை சொல்லிக் கொடுத்தார். இரண்யாய நம என்றுதானே சொன்னார். நரனை பாட சொன்னார் குரு, நாராயணனை பாடுகிறான் சீடன். எனவே அவன் வாக்கர்த்தா இவ என்று சொல்லுவார்கள். இறைவனை பற்றி சொல்லும் போது அவன் சொல்லாக இருக்கிறான், பொருளாக இருக்கிறான். கம்மன் பேசுகிறான், சிந்தையில் கைகையில் சொல்லில் சிந்தையில் செய்கையில் சொல்லில் சேர்ந்துள்ள இந்தியம் தோறும் உளல் ஊற்றது எண்ணின முன்பை ஓர் எழுத்து என வந்து மும்முறை சந்தியும் பதமுமாய் தழைத்த தன்மையா. ஒரு காவியம் என்பது வாசகர்களை படிப்பவர்களை உயர்த்த வேண்டும். தத்துவம் இதம் புருஷார்த்தம் என்று உண்மை நன்மை மேன்மை என்று மூன்றும் இருக்க வேண்டும். இங்கே இந்த காவியமாகிய கம்ப ராமாயணம் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்மை உயர்த்தி அழைத்துச் செல்லுகிறது. அது எம்பெருமானிடத்திலே நெருக்கி நெருங்கி செல்லும்படி செல்லுகிறது. காமமும் வெகுளியும் கண்ணிய தீமையும் வன்மையும் தீர்க்கும் செய்கைய நாமமும் அவன் பிறவி. எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே வருகிறான் பிரகலாதன். நாமமும் அவன் பிறநலி கொடா நெடும் சேமமும் பிறர்களால் செப்பப்பாலதோ. அவனுடைய பெயருடைய பெருமை என்ன தெரியுமா? நமதும் ஒரு கலனும் பேச நரகில் என்றார்கள். அது கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி நமந்தமர் தலைகள் மேலே மூ உலகம் உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்று ஆவலி புடமை கண்டா என்றார் தொண்டரடிப்புடையாழ்வார் திருமாலையில். எனவே முதலெழுத்தாகிய பிரணவம் என்று சொல்லுகிறோமே அந்த ஓமிலே ஒரு எழுத்து என்று சொல்லுகிறார்கள். அதை உற்று பார்த்தால் மூன்று எழுத்து. அகார உகாரம் அகாரம் என்று பேசுகிறார்கள். தத்துவம் என்ன சொல்லுகிறது? உலகமெல்லாம் பறந்து விரிந்து உலகத்தை காத்து அழித்து படைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நான் அடிமை. பூமியில் எவர்க்குமினி அடிமை செய்வோம். பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அடிமை செய்வதால் வாழ்கிறீர்கள். வாழும் சோம்பரை உகத்தி போடும் என்றார் ஆழ்வார். இப்படி பிரகலாதன் இரணியனுக்கு நாராயண நாமாவின் பெருமையை சொல்லுகிறார். காலமும் கருவியும் இடனுமாய் கடைப்பாலமை பயனுமாய் பயல் துப்பானுமாய் சீலமும் அவை தரும் திருவுமாய் உளம் ஆலமும் வித்து ஒத்து அடங்கும் ஆண்மைய ஆலமர் வித்தின் அருங்குரலானான் என்று வாமனாவதாரத்தை கம்பன் பாலகாண்டத்திலே பேசுவார். காலமும் கருவியும் இடனுமாய் கடை பாலமை பயனுமாய் பயன் துய்ப்பானுமாய் அவனே பயனாக இருக்கிறான். அவனே பயனாளி நுகர்வோர். அவனே அதை துய்க்கிறான். எந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமால் சரித்திரங்கள் அத்தனையும் இது இருக்கும். திருப்பார்களை கடைந்த பொழுது எம்பெருமான் தான் எல்லாமாக இருக்கிறான்.
அவன்தான் தேவர்களுக்கு அறிவுரை தந்து ஆலோசனை தந்து ஆமையாகி மந்தரமலையை நிறுத்தக்கூடிய அந்த பெரிய பணியிலே உதவி செய்து தேவர்களும் அசுரர்களும் கை ஓய்ந்த பொழுது தானே கடிந்து வாசுகி என்ற பாம்பு கயிறாக இருக்கிறது. பகவத்கீதை சொல்லுகிறது நாகங்களிலே நான் வாசுகியாக இருக்கிறேன் என்று. அப்படியானால் பகவானே வாசுகி, பகவானே கடைகிறான். அதிலே மகாலட்சுமி வருகிறாள். அதை பகவானே ஏற்றுக்கொள்கிறான். பயன் துய்ப்பவனாகிறான். எம்பெருமான் அமுதத்தை கடைந்து கொடுப்பதற்கு உதவுகிறான் அல்லவா? அவனே ஆறா அமுதம் அல்லவா? ஆறா அமுதே அடியே உடலன் நின்பால் அன்பாயே என்றுதானே பேசுகிறார் நம்மாழ்வார். அப்படி காலமும் கருவியும் இடனுமாய் கடை பாலமை பயனுமாய் பயனும் துய்ப்பானுமாய் சீலமும் அவை தரும் திருவுமாய் உடல் ஆலமும் வித்தும் ஒத்து அடங்கும் அண்மையான். ஆலம் விதை என்பது மிகச்சிறியது, மீன் முட்டையிலும் சிறியது என்கிறார் அம்மையார். ஆனால் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே என்று சொல்வார். அப்படி எம்பெருமான் ஆலம் விதையாகவும் ஆழ மரமாகவும் இருப்பது போல இருக்கிறானாம். உள்ளூர உணர்வின் இது உணர்ந்த ஓசைவோர் கிழ்விழியாகிடை தெரியும் செய்கையில் உள்ளுடல் புறத்துழல் ஒன்றும் நன்னலாம் தள்ளரு மறைகளும் மருளும் தன்மையான். வேதங்கள் எல்லாம் உணர முடியாத ஒப்புரைவற்றவனாக இருக்கிறான் எம்பெருமான். வாசோ நிவர்த்தனத்தை அப்பிராப்பிய மனசாக கூவான் அறிய மாட்டேன் என்பார் குருசே குரு குரு நாயகன் குருகேசன். எனவே அவன் ஓம் எனும் ஓர் எழுத்து அதனின் உள்ளுயிராம் அவன் அறிவிற்கு அறிவுமாகினான். தாமமோ உலகமோ தழுவித்தார்தலால் தூமமும் கனலும் போல் தூமமும் கனவலும் போ. தூமமும் கனலும் போல் தொடர்ந்த தோற்றத்தான். அதாவது சூத்ரே மணிகணானிவா என்று சொல்லும் பகவத்கீதை இப்படி நெருப்பும் புகையும் போல இன்னும் வேலை சொல்லுகிறார். காலையில் நறுமலர் ஒன்றை காட்டிய மாலையில் மலர் பொறை சமயவாதியர் சூலையில் திருக்கலால் சொல்லுவோர் கிளம் வேலையும் திரையும் போல் வெறுபாடிலான். கடலை பார்ப்பவர்கள் கடலலை கடலலை என்று சொல்லுகிறார்கள். அலை ஏதோ தனியாக இருப்பது மாதிரி சொல்லுகிறார்கள். ஆனால் கடலும் அலையும் ஒன்றுதானே. தன்னுடைய திரைத்தெழும் தரங்கவின் தரங்கடல் தன்னுடைய திரைத்தெழும் நடங்குகின்ற தன்மை போல் நின்னுடைய பிறந்திறந்து நிற்பவும் தெரிவவும் நின்னுடைய அடங்குகின்ற நீண்மையின் கண் நின்றதே என்பார் திருமஷி ஆழ்வார். இப்படிப்பட்ட அந்த நாமத்தின் பெருமையை பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் பள்ளி கொண்ட பெருமானின் பங்கையெல்லாம் எடுத்து உரைக்கிறான். இரண்டினுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரிந்தது? யார் கற்றுக் கொடுத்தார்கள்? இன்னதோர் தன்மையன் நிகழ்வுற்று எய்திய நல்லெரும் செல்வமும் நாளும் நாமரமன் உயிர் இழத்தியனை அஞ்சி வாழ்த்தினேன். அழகாக முடிக்கிறான் பிரகலாதன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்திர பெரும்பதம் இழைக்கின்றாய் என நொந்தனன் என்று விபீஷணன் ராவணத்திலே சொல்வது போல அப்பா உங்களுக்காக நான் வீணாக அழியப் போகிறீர்களே என்பதற்காக
நான் பயந்து கொண்டே எம்பெருமான் நாமத்தை சொல்லி நீங்களும் வாழ வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்கிறார். அப்படி சொன்ன பொழுது இளைஞனுக்கு சினம் அதிகமாகிறது. எதிர் இவை இவை உரைத்திருதலும் உலகம் அஞ்ச முதியும் கத மொழி கொடும் உண்டது முதுகலர் கடுகே இப்ப கதிரும் வானமும் சுழல் நெடு நீளம் கம்பித்த கனகன் கண் உதிரம் காணனே கனகன் என்று அழைக்கிறார். பொன்னன் கனகன் என்பதெல்லாம் இளைஞனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். தோன்றின புகைக்கொடி உமிழ்ந்தது கொடும் தீயே மகனை யமனாக பார்க்கிறான் தந்தை. பேருமென்னொடு தரும் பகை பிரிதுமினி வேண்டலம் வினயத்தல் ஊரி என்னுடைய உதித்தது குறிப்பி உணர்கவது உளநலதென்றால் ஈரியல் என் பெரும் பகையனுக்கு அன்பு சாலடியேன் யான் என்கின்றான். கோரீர் என்றனன் என்றாலும் பற்றினால் கூற்றினும் கொலை வல்லார் ஊரி என்னுடைய உதித்தது குறிப்பு இனி உணர்குவது உளது என்றால் தீரியில் என் பெரும் படைவனுக்கு அன்புசால் அடியான். என்ன அநியாயம்! குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பாக இருக்கிறானே என் மகன். கவனிக்க வேண்டும், குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு. காம்பும் மறந்தான், கோடரி வெட்டுவதும் மறந்தான். கோடரிலே மரத்தாலான பிடியை போட்டால் மரத்தையே வெட்டுகிறது. மரத்தை வெட்டுவதற்கு மரப்பிடி போட்ட கோடாலி உதவுகிறது. குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு. கோரீர் என்றனும் என் பெரும் பகைகனுக்கு அன்புசால் அடியன் யான் என்கின்றான். என் எதிரிலேயே சிறிதும் அச்சமின்றி குலப்பெருமையும் பாராமல் குலப்பகைவனாகிய அந்த நாரணனை அவனுக்கு நான் அடியேன் என்கிறானே, இவனை கொல்லுங்கள், குத்துங்கள், வெட்டுங்கள், அழித்து விடுங்கள். தன் முனைப்பு என்பது மகனாக இருந்தாலும் தன்னைத்தான் காதலனாயின் என்று சொல்லுவான் வள்ளுவன். செல்ஃப் லவ். இவன் தன் மீது அதிகமான மோகம் வைத்து விட்டதனாலே தான் தான் பெரியவன். ஈகோ. கடவுளை பற்றி சொல்லும் பொழுது ஈகோ என்பதை எச்சிங் தி காட் அவுட் என்று சொல்லுவார்கள் நயமாக. செல்வன் துற்றபோது தெய்வமும் சிறிது நோக்கார், சொல்வன் அறிந்து சொல்லார், சுற்றமும் துணையும் நோக்கார் என்று பேசுவார். மாகு தனஜன யௌவன கர்வம் மனசு நிமேஷால் கால சர்வம் என்பார் சங்கரன். அடங்கையில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கையில் அங்கன்று அடங்க உள்ளே என்றார் குருகைப்பிரான். முனிக்கொம்பு ஏறினார் அங்கிருந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் என்றார் திருவள்ளுவர். இங்கே எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட இரணியன் இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறானே, நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா என்பதை உணராமல் தானே தலைவன் என்று எண்ணிக்கொண்டு தருக்கு கொண்டு சினத்தின் காரணமாக இங்கே தன் மகனையே கொல்ல சொல்லுகிறான். ஏற்கனவே நாம் பார்த்தோம், மிகவும் உடலை வருத்தி வரம் செய் உடலை வருத்தி தவம் செய்து வரம் பெற்றவன் தந்தை. இங்கே எம்பெருமான் நாமத்தை கூறியே நாவினிலே சொல்ல சொல்ல கண்ண பரமாத்மா நல்லமுதம் போலினிப்பாய் கண்ண பரமாத்மா ஆவியிலே கலந்து விட்டாய் கண்ண பரமாத்மா அறிபவர்க்கும் அறிவானாய் கண்ண பரமாத்மா. இப்படியாக அடியார்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறார்கள். அவர்களை எந்த ஒரு வரம் பெற்றவனும் உரம் பெற்றவனும் எதுவும் செய்துவிட முடியாத ஆகையினாலே அருமையாக இங்கே விபீஷன் ராவணனுக்கு அறிவுரை கூறுவதாக இரணியன் வதைப்பள்ளத்தை பேசுகிறான்.
அதை கம்பன் அழகாக கம்ப ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே பொருத்தி இருக்கிறான். தொடர்ந்து நாமத்தின் மகிமை என்ற நிலையிலே நரசிம்மனுடைய அவதாரம் அந்த சிங்கப்பிரானுடைய பெருமையை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமாயணத்தை படிக்கும் நாம் நரசிம்மாவதாரத்தையும் பயிலக்கூடிய பாக்கியத்தை எம்பெருமான் நமக்கு தந்திருக்கிறான். இதுவும் அவனது இன்னருளே என்று எண்ணி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகளாதன் புரிந்திடு நன்மையை புன்மை நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றலும் தென்மையும் சூந்திடவே வானவர் கையில் தொழ வண்டினமார்த்தட வாழ்த்தோலி சூவகுளாரண்யமீ மங்களாசாசனபரி மகாச்சாரிய புரோகமீ சர்வைஷ பூர்வைராச்சாரியை சத்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மீ வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.